தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இணைய வணக்கம் இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல் தமிழ்நாடு ஸ்டேட் கவுன்சிலிங் அப்ளிகேஷன் எப்போ கொடுப்பாங்க எப்போ கொடுப்பாங்கன்னு சொல்லி எல்லோருமே இருந்தீங்க ஸோ மகிழ்ச்சியான செய்து மாணவர்களுக்கு தமிழத்தை சேர்ந்த மாணவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற கவர்மெண்ட் காலேஜ் அண்ட் ப்ரைவேட் காலேஜ்களை நீங்கள் அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே வந்து எண்ணெயிலிருந்து அப்ளிகேஷன் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் இன்றைக்கி காலையில் பத்து மணியிலருந்தே எனக்கு தெரிஞ்ச அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆகிடும் ஆன்லைனில் நீங்கள் தமிழ்நாடு டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் டாட் நெட் இந்த வெப்சைட்டில் போயிட்டு அதேபோல் டிஎன் ஹெல்த்து அப்படின்னு சொல்லி அதில் ஒரு வெப்சைட் இருக்குது ஸோ இரண்டு வெப்சைட்டில் எந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் வேணால் பண்ணலாம் டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் டாட் நெட்டில் போனாலும் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் ஆன்லைனில் தமிழ்நாடில் எம்பிபிஎஸ் அண்ட் பிடிஎஸ் அப் அட்மிஷனுக்கான அப்ளிகேஷன் எண்ணெயிலேருந்து ஓப்பன் ஆகுது ஸோ இது என்னென்னா ரொம்ப ரொம்ப நாளாக நம்ம நிறைய பேர் ரொம்ப அக்ரெஸிவாக வெயிட் பண்ண ஒரு விஷயம்தான் இது எப்போ எப்போ நமக்கு நடக்கும் நடக்காதான்னு சார் இப்போ தானே சொன்னீங்க நமக்கு பிப்ரவரி பதினஞ்சாந்தேதிக்கு அப்புறம் தானே கிடைக்கும் இந்த மாதிரி எம்பி ஒன் இயர் டென் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷனில் ஒரு கேஸ்லாம் இருந்துகிட்டுருந்து அவனுடைய ஹியரிங்லாம் நமக்கு வந்து பிப்ரவரி பதினஞ்சாம் தேதியில் தானே வரும்னு சொல்லியிருக்காங்க இப்போவே அப்ளிகேஷன் கொடுத்துட்டாங்கன்னா உடனே கவுன்சிலிங் நடந்துருமா அப்படின்னா அது நம்ம இப்போதைக்கு சொல்ல முடியாது ஏன்னா நமக்கு பிப்ரவரின்னு சொல்லிட்டாங்க பிப்ரவரி பதினஞ்சுன்னு சொல்லிட்டாங்க ஸோ நமக்கு இன்றைக்கி அப்ளிகேஷன் கொடுத்தாங்கன்னா இன்றையிலேருந்து ஒரு இருபது நாளைக்கு நமக்கு டைம் இருக்கும் அல்லது ஒரு பதினைந்து நாள் டைம் இருக்கும் அதுக்கப்புறம் இடையில் பொங்கல் லீவு வரும் ஸோ பொங்கல் லீவ்லாம் வந்து இதெல்லாம் முடிஞ்சு அதுக்கப்புறம் தான் நமக்கு எப்படி பார்த்தாலும் கவுன்சிலிங்ன்றது ஆரம்பிப்பாங்க இதற்கு இடையில ஆஸ் பர் ரூல் படி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எம்சிசி கவுன்சிலிங் தான் ஃபஸ்ட்டு வரணும் அதுக்கப்புறமா தான் நமக்கு தமிழ்நாடு ஸ்டேட் கவுன்சிலிங் வரும் எம்சிசி வந்து இன்னும் கொடுக்கல எப்படி பார்த்தாலும் இந்த அப்ளிகேஷன் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறீங்க இல்லையா ஒரு பதினஞ்சு இருபது நாள் டைமில் இதுக்கு இடையில் வந்து எம்சிசியும் கண்டிப்பாக கால்ஃபர் பண்ணுவாங்க அப்ளிகேஷன் போடுறதுக்கு அதுக்கப்புறமா எம்சிசி கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகும் பேர்லலாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தமிழ்நாடு ஸ்டேட் கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகிடும் ஸோ இந்த மாதிரி சூழ்நிலை கண்டிப்பாக இருக்கும் அதனால் இதை பற்றி நீங்கள் எதுவும் கவலைப்பட தேவையில்லை இப்போதைக்கு நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய வேலை செய்ய வேண்டிய வேலை என்னென்னா ஆன்லைனில் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இரண்டு மூன்று நாட்கள் கழித்து என்னென்ன விஷயங்கள் தேவைப்படுது என்னென்ன டாக்குமெண்ட்லாம் தேவைப்படுது அப்படின்னு சொல்கிறது நாம் திரும்ப ஒரு வீடியோவில் சொல்ல தான் போகிறோம் பட் இருந்தாலும் சில பேருக்கு இதுக்கு முன்பாக நம்ம போட்ட வீடியோக்கெல்லாம் சொல்லியிருக்கோம் நிறையாவே ஸோ அந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன தேவையோ அது எல்லாமே நீங்கள் ரெடியாக வச்சுக்கணும் ஸ்கேன் பண்ணி ஒரு பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வைக்கிற மாதிரி அல்லது இமேஜ் ஃபார்மேட்டில் வைக்கிற மாதிரி இருக்கும் அதெல்லாம் ஸ்கேன் பண்ணி ரெடியாக வச்சுக்கிட்டு என்னென்ன தேவை எல்லா சர்டிஃபிகேட்டும் கையில் நீங்கள் வச்சுக்கிட்டு ஃபோட்டோலாம் தேவையான ஃபோட்டோஸ் வச்சுக்கணும் அப்ளிகேஷன் ஃபீஸு எல்லாமே தயாராக வச்சுக்கிட்டு ஃபைனலாக உட்காந்து நீங்கள் அப்ளை பண்ணணும் ஒரு தடவை நீங்கள் அப்ளை பண்ணி ஆரம்பிச்சுனா கம்ப்ளீட்டாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வெளியில் வர மாதிரி பார்த்துக்குங்க நிறைய பேர் கொஞ்சம் அப்ளை பண்ணுறீங்க அப்போ நிறுத்திட்டு சேவ் பண்ணிவிட்டு வெளியில் வந்துட்டு திரும்ப பண்ணுறீங்க அது நல்ல விஷயந்தான் இருந்தாலும் அந்த மாதிரி பண்ணாமல் ஒரே டைமில் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வெளியே வர்றது தான் எப்போயுமே நல்லது அப்படின்னு சொல்லி நான் நினைப்பேன் ஸோ அதனால் இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது நீங்கள் அப்ளை அப்ளை அப்ளிகேஷன் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா நமக்கு எத்தனை அப்ளிகேஷன் ஒரு ஆள் போடலாம் எப்படி போடுறது அப்படின்னா நீங்கள் கவர்மெண்ட் காலேஜ் அண்ட் ப்ரைவேட் காலேஜுக்கு ஒரு அப்ளிகேஷன் கண்டிப்பாக வரும் தமிழ்நாட்டில் இருக்கிற எம்பிபிஎஸ் பிடிஎஸ் ப்ரைவேட்டன் கவர்மெண்ட் காலேஜில் ஜாயின் பண்ணணுன்னா ஒரு அப்ளிகேஷன் அதே போல் மேனேஜ்மெண்ட் சேரில் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் நீங்கள் சேர்கிறவங்கன்னா மேனேஜ்மெண்ட்டுக்கு ஒரு தனி அப்ளிகேஷன் இருக்கும் இப்போ மேனேஜ்மெண்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு கூடவே இப்போது வெள்ளூர் சிஎம்சி அந்த காலேஜில் ஜா ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களாம் வந்து மேனேஜ்மெண்ட் தான் உள்ள வரும் அதனால் மேனேஜ்மெண்ட்டுக்கு அப்ளிகேஷன் போட்டிங்கன்னா அதில் நீங்கள் வெள்ளூர் கூட செலக்ட் பண்ணிக்கலாம் இது ஒன்று ஸோ அப்போ இரண்டு அப்ளிகேஷன் கவர்மெண்ட் காலேஜ் அண்ட் ப்ரைவேட் காலேஜ் ப்ரைவேட் காலேஜில் கவர்மெண்ட் கோட்டா சீட்டுக்கு அப்ளை பண்ணுறவங்க டேரெக்டாக கவர்மெண்ட் காலேஜுக்கு அப்ளை பண்ணுறவங்க ஒரு ஒரு அப்ளிகேஷன் அதே போல் மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு ஒரு அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லி இரண்டு அப்ளிகேஷன் நீங்கள் போகிற மாதிரி இருக்கும் ஒன்று ஒன்றுக்கும் தனித்தனியாக எனக்கு ஃபீஸ்லாம் பே பண்ணுற மாதிரி வரும் இதுக்கு இடையில நீ ஏற்கனவே சொன்ன மாதிரி எம்சிசியோட கவுன்சிலிங் வந்து விரைவாக நமக்கு ஆரம்பிக்க போகிறாங்க அதுக்குரிய அப்ளிகேஷன் நமக்கு வரப்போகுது பேரெல்லாம் கண்டிப்பாக இருக்கும் இதனுடைய பீரியட் டைம் முடிகிறதுக்குள்ளே ஸோ அப்ளிகேஷன் இன்றைக்கே நீங்கள் உடனே ஸ்டார்ட் பண்ண தேவையில்லை அப் அப்ளை பண்ணுறதுக்கு இரண்டு மூன்று நாட்கள் கழித்து பொறுமையை நீங்கள் செய்யுங்க அனைத்து விஷயங்களும் தெரிஞ்சதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லது வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கிங்க தமிழ்நாடு எம்பிபிஎஸ் அண்ட் பிடிஎஸ் ஆன்லைன் அப்ளிகேஷன் நமக்கு இருந்து ஸ்டார்ட் ஆகுது தேங்க் யூ ஃபார் வாட்சிங்